ஆத்தோ அப்பத்தோ சித்தப்போ சித்தி மாமோ அண்ணே. அவ்வளவுதான் உறவே. தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கா சொல்லாம மொத்தமா ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். சரி சொல்லு. கோமளி வந்துட்டேன் கூத்து ஆட வந்துட்டேன், கோமளி வந்துட்டேன் கூத்து ஆட வந்துட்டேன், கூடியிருக்கும் உங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டேன், கூடியிருக்கும் உங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சங்கதி சொல்ல போறேன். அப்படி என்ன சங்கதி பெருசா சொல்ல போற? ஒரு பஸ் பத்தி ஒரு சங்கதி. பஸ் பத்தியா? அப்படி என்ன? பஸ்ல என்ன இருக்கும்? என்னென்ன பஸ்ல என்ன இருக்கும்? கீழே ரோதம் இருக்கும், மேல டாப் இருக்கும், முன்னாடி கண்ணாடி இருக்கும், இதெல்லாம் இருந்தா ஒரு பஸ் நிக்கும். அப்புறம் பஸ் ஓடணும்னா அதுல ஆளுக இருக்கணும், அதை நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஓ, அந்த ஆளுல மேய்க்கிறதுக்கு. ஓஹோ, அப்படிப்பட்ட ஆளு தான் நம்ம சுப்பையா. அவர் தான் நடத்துனர். அப்படின்னா கண்டக்டர். அப்படி தமிழ்ல சொல்லு. கண்டக்டர்னா டிக்கெட் கொடுக்கும் போது கைய பிடிக்கலாம், ஒட்டலாம், உரசலாம், இடிக்கலாம், கிண்டு கிண்டுப்பா இருக்கலாம். இதெல்லாம் இருக்கலாம்ல. ஆமா, ஆனா நம்ம சுப்பு இதெல்லாம் செய்ய மாட்டேன். குனிஞ்சா நிமிட மாட்டாரு, நிமிந்தா குனிய மாட்டேன். இடுப்பொழியா? ரொம்ப நல்லவர்னு சொல்றேன். சொல்லுங்க. எட்டடி பஸ்ஸுக்குள்ள சுப்பையா எப்பவும் நிற்பவரு, சில்லற காச போல சுப்பையா நாணயம் மிக்கவரு, சில்லற காச போல சுப்பையா நாணயம் மிக்கவரு. எத்தனை நாளனா எஞ்சி இருந்தா மிச்சம் கொடுப்பாரு, எல்லோரும் முன்னால வந்திட கெஞ்சி சத்தம் கொடுப்பாரு. கண்டக்டர்னு ஒருத்தர் இருந்தா ஓட்டுநர்னு ஒருத்தர் இருப்பார்ல? உன் பாசையில சொன்னா டிரைவர். அவரு தான் நம்ம கருப்பு. கருப்பு எப்படிப்பட்டாலு? பேசிக்கிட்டே இருப்பாரு. யாரோட தான் பேசுவாரு? பொம்பளை பிள்ளையில கண்டா ரொம்ப பேசுவாரு. பஸ் நேரா பார்த்து ஓட்ட மாட்டாரு. அப்புறம் பொம்பளை பிள்ளையில பாத்துக்கிட்டே தான் ஓட்டுவாரு. தமிழ்நாட்டுல எல்லா டிரைவரும் பாக்குற வேலை தானப்பா. ஆமா, அவருக்கு குடும்பமே கிடையாது. எதுக்குங்கிறேன், அதான் குட்டியா இருக்குல்ல. குச்சியில சேல கட்டி விட்டாலும் பொம்பளன்னு, குச்சியில சேல கட்டி விட்டாலும் பொம்பளன்னு, குச்சியில சேல கட்டி விட்டாலும் பொம்பளன்னு, குச்சியில சேல கட்டி விட்டாலும் பொம்பளன்னு. கொஞ்சி நிக்கு ஆளு இவர் கூட கூட பேசுறவர், கொஞ்சி நிக்கு ஆளு இவர் கூட கூட பேசுறவர். பொய்ய எடுத்து விடுவார், குடித்த உடன் தன்னை மறந்து விடுவார். பொய்ய எடுத்து விடுவார், குடித்த உடன் தன்னை மறந்து விடுவார். டிரைவர் கண்டக்டர் இருந்தா அந்த பஸ்ல போற வர ஆளுங்க இருப்பாங்கல்ல, கண்டிப்பா அதுல ஒரு ஆளு தான் நம்ம கல்யாணி. கல்யாணி? ஆமா. கல்யாணி எப்படி பிள்ளை? ரொம்ப நேர்மையான ஆளு. நேர்மையா இருந்தே முன்னேறணும்னு நினைக்கிற ஒருத்தவங்க. ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டப்பட்டாலும் நேர்மையா இருக்குன்னு நினைக்கிறவங்க. நீ சொல்ற பார்த்தா அந்த பிள்ளை எல்லாருக்கும் பிடிக்குள்ள இருக்கே. ஆமா. கண்ணான கண்ணுங்க கல்யாணி பொண்ணுங்க, உள்ளத்திலே கள்ளம் இல்ல இல்ல, உள்ளத்திலே கள்ளம் இல்ல இல்ல, பொண்ணுக்கு வானந்தா இல்ல இல்ல, பொண்ணுக்கு வானந்தா இல்ல இல்ல. ஊரினிலே மெச்சும் பேரினிலே நம்ம சின்ன கலைவாணி வாழுகிறாள், ஊரினிலே மெச்சும் பேரினிலே நம்ம சின்ன கலைவாணி வாழுகிறாள், நம்ம செல்ல மகராணி வாழுகிறாள், நம்ம செல்ல மகராணி வாழுகிறாள். அந்த ஊர்ல பஸ்லயே ஏறாம ஒருத்தங்க இருக்கிறாங்க. என்னப்பா அது, பஸ்ல ஏறாம எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அவங்க அந்த ஊர்லயே டீச்சரா வேற பாக்குற. டீச்சர் அம்மாவா? ஆமா. அப்படி கொடைய பிடிச்சி பேக்க மாட்டி கொண்டையில ஒரு பூவை சொருகி, ஐயோ, அப்படி நடந்து போயில. அப்படி படத்துல காட்டுற டீச்சர் இல்ல இவங்க. வேற எப்படி? ரொம்ப அடக்கமானவங்க. அவங்கதான் நம்ம நிர்மலா டேவிட். ஓஹோ. உருமச்சின் டீச்சர் அம்மா ஒருத்தனுக்கே உருகுதம்மா, உருமச்சின் டீச்சர் அம்மா ஒருத்தனுக்கே உருகுதம்மா. வந்த வழி பார்த்திருந்து வருஷம் பூரா புத்தி இருந்து, வந்த வழி பார்த்திருந்து வருஷம் பூரா புத்தி இருந்து, கல்யாணத்தை எண்ணி இவ காத்திருக்கும் கண்ணி, அட கல்யாணத்தை எண்ணி இவ காத்திருக்கும் கண்ணி. இவங்களுக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்காரு. பஸ் டாப்லயா? ஆமா. பஸ்ல ஜாமான் ஏத்துவாரு, இறக்குவாரு. சின்ன புள்ளையில இருந்து பெரிய முடிச்சவங்க வரையும் யாரு என்ன வேலை சொன்னாலும் செய்வாரு. அவர் பேர் என்னன்னு? சாமி. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்யறாருன்னா சாமி தானே. ஊர் யாரு வேலை சொன்னா செய்யும் நல்ல சாமி, ஒண்ணு சொல்ல நூறு செய்யும் நண்பே நம்ம சாமி. ஊர் யாரு வேலை சொன்னா செய்யும் நல்ல சாமி, ஒண்ணு சொல்ல நூறு செய்யும் நண்பே நம்ம சாமி. கள்ளம் இல்ல வெள்ள உள்ளம் கொண்ட கந்த சாமி, கள்ளம் இல்ல வெள்ள உள்ளம் கொண்ட கந்த சாமி. உள்ளபடி சொல்ல போனா தங்க இந்த சாமி, உள்ளபடி சொல்ல போனா தங்க இந்த சாமி. என்ன நீ சொல்றத பார்த்தா சுப்பு கருப்பு சாமி கல்யாணி நிர்மலா மட்டும்தான் முக்கியமான ஆளுக. இதை விட முக்கியமான ஆளு அந்த பஸ். அந்த பஸ்ல எத்தனை பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க? ஆமாமா. டிக்கெட் எடுக்கிறவன் இருக்கான், எடுக்காதவன் இருக்கான், பள்ளிக்கூடத்துக்கு போறதற்கு புள்ளத்தாச்சி பொம்பளை இருக்காங்க, நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் ஏத்திக்கிட்டு பழனியிலேருந்து பொன்னக்காடு போறதுதான் நம்ம பஸ். பாரியா, பாதையில ஏத்த இறக்கன்றாலும்
இந்த பசுக்கள் எல்லாரும் சரி சமந்தான். ஆமா, ஜன்னல் ஓரங்க இந்த சங்கதி கேளுங்க, ஜன்னல் ஓரங்க இந்த சங்கதி கேளுங்க, சூப்பரான பஸ் இது சுருக்கா ஏறுங்க, சூப்பரான பஸ் இது சுருக்கா ஏறுங்க, மண்ணக்காடு போற வண்டி பாஞ்சு வந்து ஏறிக்கோங்க, மண்ணக்காடு போற வண்டி பாஞ்சு வந்து ஏறிக்கங்க, ஆடு கோழி குட்டி கூட ஐயா அம்மா ஏறிக்கோங்க, ஆடு கோழி குட்டி கூட ஐயா அம்மா ஏறிக்கங்க, கண்ணான கன்னி பொண்ணுங்க வந்து ஜன்னலோரம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க.